நிக்ஜாம் புயல் காரணத்தினால வந்து ஒரு குழந்தையினுடைய சடலத்தை ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் அடிப்படை காரணமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா எங்கும் வந்து ஊழல் மலிந்திருக்கிறது. ஏன்னா வந்து ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக தமிழகம் திராவிட மாடல் ஆட்சி இருக்குது. மருத்துவத்துறையில் ஊழல் இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படின்றத தாண்டி அலட்சியம் அப்படின்றது அதிகரித்து விட்டதை தான் நம்ம பார்க்குறோம். அதோட வெளிப்பாடு தான் இது பெரும் குற்றம், இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை அப்படின்றது பணி நீக்கம் அப்படின்ற மாதிரி. அரசு மருத்துவமனையில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கா இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த இடைப்பணியாளர்களுடைய அலட்சிய போக்கா? கீழே இருக்கிறவங்க திருந்துவாங்கன்னா எப்படி? நீங்கள் தலைவன் வந்து சரியாக இருப்பார், நம்ம தப்பு பண்ணோம்னா நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற பயம் இருந்ததுன்னா தப்பு நடக்காது. அரசு கூலிகளை ஒழுங்காக வேலை வாங்குறாங்களா? அப்போ சரியாக வேலை செய்யாத அலட்சியமாக வேலை செய்கின்ற அரசு கூலிகள் மீது சட்டத்தின் வழியில் அவர்கள் நடவடிக்கையை தீவிரப்படுத்துகிறார்களா அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. ஆனால் இங்கே இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஓட்டைகள் நிறைந்தது. நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு நோயாளியை பார்க்குறீங்கன்னா நீ 10 ரூபா கொடுக்கணும், 20 ரூபா கொடுக்கணும், 50 ரூபா கொடுக்கணும், 100 ரூபா கொடுக்கணும், வேறு ஏதாவது லஞ்சம் கொடுத்தீங்களா மாத்திரம்தான் அவரை சந்திக்க முடியும். பணியிடை நீக்கம் அப்படின்றதோ இல்லை வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதோ வந்து தண்டனையாக நம்ம பார்க்கல. அது அவர்களை ஊக்குவிக்கிற ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்குறோம். அரசு கூலிகள் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சாங்கன்னா மக்கள் வந்து சிரமம் இல்லாமல் வந்து அரசின் திட்டங்களை அனுபவிக்க முடியும். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க, எது தடுக்குது அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் என்னை எப்படி கூலி நீ கேட்கலாம், நீங்கள் தான் கூலி. க்ளோப் 360 மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபில் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் விவசாய ஜெயராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மேலை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவ சிஸ்டத்தை வந்து எப்போவுமே இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கிண்டல் செய்வோம், ஒப்பிட்டு வந்து புறக்கணிப்போம், இது மாதிரி இங்கே இல்லை, இங்கே வந்து நல்லாவே மேம்பட்டு இருக்குது அப்படின்னு எப்போவுமே ஒரு ஒப்புகை மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இப்போது இந்த நிக்ஜாம் புயல் காரணத்தினால வந்து ஒரு குழந்தையினுடைய சடலத்தை ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு கொடுத்துருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இது மிகப்பெரிய கொடுமையாக நம்ம பதிவு செய்ய தான் வேண்டியிருக்கு. கொடுமை அப்படின்னு சொல்கிறத விட பெரும் கொடுமை அப்படின்றதும் அரசியல்வாதிகளுடைய அலட்சியம், ஆள்கின்ற அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற பயமின்மை, அதோட வெளிப்பாடு தான் வந்து இது போன்ற தொடர் நிகழ்வுகளுக்கு காரணம் அப்படின்னு நாம் பார்க்குறோம். கடந்த வாரம் கூட ஒரு இறந்தவருடைய உடலத்தை உடல் கூராய்வு செய்து அந்த உடல் கூராய்வு செய்த சடலத்தை வந்து அவர் போத்தியிருந்த பெட்ஷீட்டை கூட போட்டு மூடி மறைக்காமல் வெறுமனே கொடுத்து அந்த காணொலியை கூட சமூக பற்றாளர் ஒருத்தர் வந்து காணொலியாக வெளியிட்டிருந்தது, சமூக வலைதள பக்கங்களில் தீவிரமாக பரப்பினதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த மாதிரியான தொடர் நிகழ்வுகள் எதை காமிக்குது அப்படின்னு சொன்னால் சமூக குற்றவாளிகளுக்கு மறைமுகமாக ஆள்கின்ற அரசாங்கம், மிக குறிப்பாக திராவிட மாடல் அரசாங்கம் வந்து துணை போகிறதா அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்குது. இது நல்ல போக்கு கிடையாது. இதை வந்து கண்டிக்கக்கூடிய காவல்துறையினரும் வந்து ஒழுங்கு நடவடிக்கைகளோ இல்லை சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளோ தீவிரப்படுத்துகிறார்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இதில் அடிப்படை காரணமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா எங்கும் வந்து ஊழல் மலிந்திருக்கிறது. ஏன்னா வந்து ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக தமிழகம் திராவிட மாடல் ஆட்சி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நீங்கள் குற்றவாளி இல்லாத போது தான், ஒரு தலைவன் குற்றவாளியாக இல்லாத போது தான் வந்து தொண்டர்களையோ இல்லை வந்து நமக்கு கீழே பணியாற்றுகின்ற பணியாளர்களையோ வந்து கேள்வி கேட்க முடியும். ஆனால் எனக்கு 10%, உனக்கு 5%, அடுத்தவனுக்கு 2% அப்படின்னு போகும்போது நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறவனை கேள்வி கேட்டிங்களா, அவன் மதிக்க மாட்டான். அதோட வெளிப்பாடாக தான் இதை பார்க்குறோம். மருத்துவத்துறையில் ஊழல் இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படின்றத தாண்டி அலட்சியம் அப்படின்றது அதிகரித்து விட்டதை தான் நம்ம பார்க்குறோம். அதோட வெளிப்பாடு தான் இது பெரும் குற்றம், இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை அப்படின்றது பணி நீக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது போதாது அப்படின்றத நம்ம பார்க்க. இது மாதிரி நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து இந்த அரசு மருத்துவமனையில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கா இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த இடைப்பணியாளர்களுடைய அலட்சிய போக்கா? ஆளும் வர்க்கத்தை வந்து ஆளுகிற திமுக வந்து நம்ம குறை சொல்கிறோம். ஆனால் இது காலகாலமாக எந்த கட்சி மாறினாலும் இதே நிலைப்பாடு தான் இருக்குது. அப்படின்னா இந்த கட்சி சார்ந்து இருந்தாலும் கூட நிறைய தண்டனைகள் வந்தது, இப்போ அந்த பணியாளர் சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க. கீழே இருக்கிற மனிதர்கள் திருந்த வேண்டும் என்கிற ஒரு குரல் இருக்கு, இது உண்மைங்க? இல்லை கீழே இருக்கிறவங்க திருந்துவாங்கன்னா
எப்படி நீங்கள் தலைவன் வந்து சரியாக இருப்பார், நம்ம தப்பு பண்ணோம்னா நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற பயம் இருந்ததுன்னா தப்பு நடக்காது. இப்போ சட்டத்திட்டங்களை எப்படி வடிவமைச்சிருக்காங்க, ஆடு மாடுகளுக்கு சட்டத்திட்டம் இருக்கா, குரங்குகளுக்கு இருக்குதா, விலங்கினங்களுக்கு இருக்குதா, புல் பூச்செடிகளுக்கு இருக்கா, நீ இப்படி தான் வளரணும், இப்படி தான் பூ பூக்கணும், இப்படி தான் காய் காய்க்கணும், இத்தனை மணிக்கு தான் நீ வந்து பூ பூக்கணும், அந்த மாதிரி இவ்வளோ தண்ணி தான் குடிக்கணும், அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடுமே இல்லை. ஆனால் மனிதர்களுக்கு இருக்குது. அப்போ மனிதர்கள் வந்து கட்டுப்பாடுடன் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம குடும்ப வாழ்க்கைன்றோம், அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம், அப்புறம் தண்டனை சட்டம் அப்படின்னு நெறிமுறைகளோட வகுத்துக்கிறோம். பேண்ட்டு போடணும், சட்டை போடணும், வெளியே போனீங்கலாம் வந்து நாகரிக உடை அணியணும், தலைமுடியை வந்து சீர்திருத்தம் பண்ணிக்கணும், இதெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கோப்பை பண்ணுறதுக்கும் ஒரு ஆறறிவு மனிதனுக்கு உள்ள அடிப்படை நாகரிக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாகரிக வளர்ச்சியுடைய இன்னொரு பரிமாணம் தான் வந்து கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடில் மிக குறிப்பாக வந்து மனிதர்களை குடிமக்களை வந்து நெறிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் மிக்க அரசு அப்படின்றது மக்களால் தேர்வு செய்ய அரசியல்வாதிகள் அரசு கட்சிகளால் நிறுத்தப்படுகின்ற அந்த வேட்பாளர்கள் வந்து மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி அந்த ஓட்டில் யார் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிச்சு மக்கள் வரி பணத்தை கையாளக்கூடிய தகுதி மிக்கவர்களாக மாறி அவர்களுக்கு கீழே வந்து அரசாங்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் ஒரு கட்டமைப்பு வந்து இயங்குது. அந்த அரசாங்கத்தை இயக்கக்கூடிய மக்கள் வரி பணத்தில் கையாளக்கூடிய தகுதியும் திறமையும் மிக்க மக்கள் பணியாளர்கள் மக்கள் கூலிகள் அரசு கூலிகளை ஒழுங்காக வேலை வாங்குறாங்களா, அப்போ சரியாக வேலை செய்யாத அலட்சியமாக வேலை செய்கின்ற அரசு கூலிகள் மீது சட்டத்தின் வழியில் அவர்கள் நடவடிக்கையை தீவிரப்படுத்துகிறார்களா அப்படின்றத நம்மளோட கேள்வி. ஆனால் இங்கே இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஓட்டைகள் நிறைந்தது அப்படியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எவ்வளோ பெரிய கடும் குற்றவாளியாக இருந்தாலும் அந்த கடும் குற்றவாளிக்கு தண்டனை அப்படின்றது பெரிய அளவில் இல்லை. இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்குது. குற்றம் செய்கிறவங்க ஒருத்தனாக இருக்கலாம், தண்டனை அனுபவிக்கிறவங்க ஒருத்தனாக இருக்கலாம், குற்றம் செய்கிறவனும் தண்டனை அனுபவிக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தண்டனையை கொடுக்க வேண்டிய நீதிமன்றங்களும் கூட்டுக்கலவாணிகளாக இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒருத்தன் கொலை பண்ணுவான், இன்னொருத்தன் சரண்டர் ஆவான், இன்னொருத்தன் வந்து தண்டனை பெறுவான் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி வந்து நீதித்துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த வழக்கை இன்றைக்கி போடுங்க, ஏன் பெஞ்சுக்கு வரும், நான் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீதிபதிகளே வந்து உள்ளே நின்று வேலை பார்க்குறாங்க. அதுக்கு வந்து பெரிய டீம் இயங்குது அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டு ஏற்படுத்த நம்ம பார்க்குறோம். உள்ளபடியே வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்கும்போது குற்றங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அதிகரிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான கூட்டுச்சதியாளர்கள் அப்படின்னு நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு. இது தவிர்க்க முடியாத பதிவாக தான் நம்ம பார்க்குறோம். உள்ளபடியே வந்து எந்த துறையும் இந்த மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லாமல் மற்ற துறைகள்லையும் இருக்கிறவங்களும் வந்து ஒழுங்கினமாக நடக்கிறதுக்கும் அடிப்படை காரணம் குற்றவாளிகளை கடுமையான தண்டனைகளால் குறைந்தபட்சம் வந்து இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் வந்து தண்டிக்க மறக்கிறார்கள். தண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களும் குற்றவாளிகளாக இருக்கிறாங்கன்றது தான் அதுக்கு அடிப்படை காரணமாக நம்ம பார்க்க. மற்ற துறைகளில் அலட்சிய போக்கு என்பதை விட மருத்துவம் இதில் அலட்சிய போக்கு என்பது உடனடியாக ஒரு உயிரினுடைய உயிர்களுடைய உயிரை வந்து கேள்விக்குறியாக்கும், ஒரு இறப்புக்கு காரணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். எனவே இங்கே இருக்கக்கூடிய இந்த தவறுகளை வந்து ரொம்ப அடிப்படையில் இருக்கிறவங்க ரொம்ப தைரியமாக செய்யறதை நம்ம பார்க்குறோம். எங்கே போனாலும் வந்து இந்த அடிப்படையில் இருக்கிற கூலிகளுக்கு ஒரு தைரியம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், அப்படி தான் அவங்க வந்து அந்த மக்களை ட்ரீட் பண்ணுற விதமே வந்து ரொம்ப மேட்டிமைத்தனமாக இருக்கும். இந்த தைரியமும் இந்த ஒரு மனப்போக்கும் எப்படி அவங்களுக்கு இயல்பாகவே வருது? நம்ம தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க வந்து அரசியல்வாதிகள் வந்து அரசு இயந்திரம் வந்து சரியாக செயல்படலைன்றதை தாண்டி குற்றங்களை பார்க்குற நம்மை போன்ற எளிய மனிதர்கள் நம்ம வந்து நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு நோயாளியை பார்க்குறீங்கன்னா நீ 10 ரூபா கொடுக்கணும், 20 ரூபா கொடுக்கணும், 50 ரூபா கொடுக்கணும், 100 ரூபா கொடுக்கணும், வேறு ஏதாவது லஞ்சம் கொடுத்தீங்களா மாத்திரம்தான் அவரை சந்திக்க முடியும் அப்படின்ற மாதிரியும், பால் பாக்கெட் வாங்கி தரணும், பிஸ்கட் வாங்கி தரணும், ஏதோ ஒன்று வந்து கையூட்டாக தரணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா இங்கே கடந்த வாரம் வந்து ஒரு காணொலி கூட வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து உனக்கு பொண்ணு பிறந்திருக்குது, பையன் பிறந்திருக்கான், எனக்கு 2000 பணம் கொடு, 5000 பணம் கொடு அப்படின்னு சொல்லி தொடர்ந்தாக ஒரு மருத்துவச்சி வந்து பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. போன அந்த நோயாளியுடைய கணவர் வந்து அம்மா நீங்கள் 5000 ரூபா கேட்குறீங்க, அவ்வளோட்டு பணம் இல்லைம்மா, 3000 இருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் மீதி 2000 நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிரசவத்தை பெண் வந்து வீட்டுக்கு அனுப்புகிற அந்த டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்புகிற அன்னைக்கு வந்து வெளியே தெருவில் நின்று குழாயடி சண்டை போடுற மாதிரி அந்த மருத்துவச்சி வந்து சண்டை போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் காணொலியாக வந்தது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து அவர்களுக்கு மேலே பணியாற்றுகின்ற அரசு கூலிகள் உயர் அதிகாரிகள் வந்து குற்றவாளிகளாக இருக்காங்க. அவங்க வாங்குகிற லஞ்ச பந்தத்தில் ஒரு பகுதியை வந்து அவர்களும் பங்காளி
நோயாளிகளாக இருக்கிறாங்க. அதுதான் அடிப்படை காரணம். இது தவிர்க்கணும் அப்படின்னா பொதுமக்கள் வெகுந்தெழணும். இப்போ வந்து அந்த மருத்துவச்சிக்கு வந்து பணியிடை நீக்கம் செஞ்சுருக்குறாங்க. பணியிடை நீக்கம் அப்படின்றதோ இல்லை வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை நீங்கள் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதோ வந்து தண்டனையாக நம்ம பார்க்கல. அது அவர்களை ஊக்குவிக்கிற ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்குறோம். இது போன்ற குற்றவாளிகளை வந்து உடனடியாக நிரந்தர பணி நீக்கம், அவர்களுடைய சொத்துக்கள் அரசுடமே, அவர்களுடைய வாரிசுகளுக்கும் இனி அரசு வேலையே கிடையாது அப்படின்ற ஒரு நியாயமான தண்டனையை வாங்கி நாம் மாத்திரம்தான் வந்து குற்றவாளிகள் திருந்துவாங்க. மிக குறிப்பாக வந்து அரசு குழிகள் திருந்துவாங்க. கடந்த வாரம் நான் வந்து ஒரு அரசு பணியாளரை வந்து சந்திக்கும் போது, சார் அரசு கூலிகள் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சாங்கன்னா மக்கள் வந்து சிரமம் இல்லாமல் வந்து அரசின் திட்டங்களை அனுபவிக்க முடியும், ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க, எது தடுக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் என்னை எப்படி கூலி இன்னி கேட்கலாம், நீங்கள் தான் கூலி அப்படின்ற மாதிரி மிரட்டல் பதிவிட்டதெல்லாம் வந்து மிகப்பெரிய அவலத்தின் உச்சம். ஏன்னா அரசு கூலிகள் அப்படின்றவங்க இப்போ கடவுளுக்கும் மேலானவர்களாக தங்களை தாங்களே வடிவமைத்துக் கொள்கிறார்கள், நினைத்துக் கொள்கிறார்கள். மக்கள் தான் எஜமானன் அப்படின்றத மறந்ததோடைய பின்வினையாகவும் இதை பார்க்குறோம். இது நல்ல போக்கு கிடையாது, கடும் கண்டனத்துக்கு உரியது. அதை தாண்டி வந்து ஒரு உயிர் படுகொலை அப்படின்றது, ஒரு உயிர் போகிற விஷயம் அப்படின்றது, மருத்துவத்துறை அப்படின்றது எவ்வளோ மேன்மை மிக்கது அப்படின்றது மறந்தவர்களாக இருக்கிறார்கள். மனித மறந்தவர்கள் அப்படின்றத தாண்டி மருத்துவத்துடைய மகத்துவம் மறந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி வந்து தமிழகம் வந்து மருத்துவ கல்லூரிகள் நிறைந்ததாக இருக்குது, மருத்துவ வசதிகள் நிறைந்ததாக இருக்குது, கட்டணங்கள் நிறைந்ததாக இருக்குது அப்படின்னும், தமிழகத்தை தாய் வீடு அப்படின்னு உலக நாடுகளே வந்து மருத்துவத்துக்கு இங்கே வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம மீது இருக்கிற மரியாதை அப்படின்றது, நமக்கு இருக்கிற மரியாதை அப்படின்றது, வெளிநாட்டினர்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்றது நம்ம பார்க்குற வேலையினால தான் அப்படின்றதும், தேசப்பற்று மிக்கவர்களாக அவர்கள் இல்லை அப்படின்றதும் நம்ம பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அரச குழிகளில் நேர்மையாளர்களும் இருக்காங்க நிறைய பேர். ஒரு சில நேர்மையாளர்கள் இருக்காங்க நிறைய, அது உங்களுடைய விகிதத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது என்னுடைய பார்வை. இருந்தாலும் கூட உள்நோயாளிகளை பார்க்கக்கூடிய ஒரு பகுதி நேரம்னு ஒன்று இருக்கும், மக்கள் அதை தாண்டி வந்து அவங்கள வந்து திட்டுற விதமா, ஏன்னா அனுப்பக்கூடாதான், 6:30 உள்ள போகக்கூடாதுன்னா போகக்கூடாதான், ஆனால் மக்களும் வந்து திருந்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா இவர்கள் அழுத்தம் கொடுப்பாங்க, நான் யார் தெரியுமா, நான் எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவன் தெரியுமா, உள்ள கொடுங்க அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து உள்ள போய் இந்த ஒரு வன்முறைகளும் நடக்குது. இதையும் பார்க்க வேண்டியது. அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்றது தொடர்ந்து எல்லா நிலையிலும், ரொம்ப எளிய மனிதர்களும் சேருங்க, இது கட்சி சாராத ஒரு ஆண்மகனா இருந்து அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியா இருந்தாங்கன்னா, அவளை மிரட்டி உள்ள போகக்கூடிய, இல்ல எவ்வளவாச்சு அவங்களை பயம்புறுத்தி உள்ள போகக்கூடிய ஒரு அதிகார திமிர் எல்லாம் பண்ணதானே இருக்கு. அந்த அதிகார திமிர் அப்படின்றது ஆளும் வர்க்கத்திலேயோ எதிர்கட்சியினரிடமோ கரையை வேட்டியை கட்டிட்டானே அவன் கடவுளுக்கும் மேலானவன் அப்படின்ற நிலைமையில் தான் நம்ம ஒரு அரசியல்வாதிகள் இருக்காங்க. அது எல்லா துறைகளிலும் இருக்கு. கட்சி சாராத மனிதர்களும் அப்படி செய்யறாங்க. அப்ப மக்கள் ஒரு சிலர் செய்யறாங்க. மக்களுக்கிட்ட வந்து அதுக்கு தேவையான அறிவுரைகள் இருக்கா, தெளிவுரை இருக்கா, தெளிந்த சிந்தனையோட அவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றத தாண்டி உணர்ச்சி வசப்படக்கூடிய மக்கள் அதிகம் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு. மிக குறிப்பாக வந்து நோயாளிகளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க, 6:30 பஸ்ஸு லேட்டாக வரும், உங்களுக்கு வேறு ஏதோ சிக்கல்கள் இருக்கும், அப்போ 6:30 பார்க்கணும் அப்படின்றது பதிலாக ஒரு 6:45 வருவாங்க அப்படின்னா, அது மனிதாபிமான அடிப்படையில் யாரையும் நம்ம நோயாளிகளுக்கு தொந்தரவை கொடுக்காத விதத்தில் அனுமதிக்கலாம். அது ஒன்றும் பெரிய குற்றமாக நம்ம பார்க்க முடியாது. எது எதில் வந்து நம்ம வந்து நேர மேலாண்மையை கடைப்பிடிக்கணும், தீவிரமாக மேலாண்மையை கடைப்பிடிக்கணும், அதே மாதிரி வந்து ஐசியூன்ற மாதிரியான மிகவும் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறவங்கள சந்திக்க மறுக்கிறது, இதெல்லாம் வந்து கட்டாயமாக கடைப்பிடிக்க வேண்டியவை. அதில் மாற்றுக்கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் என்னென்னா, நம்ம அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பகுத்தறிவை வந்து ஊட்ட வேண்டியவர்கள், ஏன்னா படித்தவர்கள் தான் வந்து பெரும்பாலும் குற்றவாளிகளாக இருக்காங்கன்றது ஊரறிந்த ரகசியமாக மாறிப்போச்சு. ஏன்னா ஒரு டேட்டா சொல்லுது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்களோ இல்லை வந்து பட்டப்படிப்பு படித்தவர்கள் தான் வந்து அதிகமாக குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் தான் வந்து குற்றவாளிகளின் எண்ணிக்கையில் 70% மேலானவர்களாக இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. அப்போ படித்தவர்கள் தான் வந்து பெருமளவில் குற்றவாளிகள் இருக்காங்களோ, பாமரர்கள் வந்து சொல்லிட்டாங்க, ஐயா எப்படியாவது என்ன அனுப்பிடுங்க, நான் பார்த்தோன்னு, நான் மாடு கட்டணும் ஆடு கட்டணும், அந்த மாதிரியான ஒரு இது தான் வைப்பாங்களே தவிர, இந்த அதிகார திமிரிலையோ இல்லை படிக்காதவர்களோ இல்லை கட்சி சாராதவர்களோ வந்து அதிகார திமிரோடு பேசுகிறார்கள்னா அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து படித்தவர்களாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பதிவாக செய்ய வேண்டியிருக்கு. கருத்துக்களை நேரத்தை பயணிக்க மகிழ்ச்சி.